ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 7.1ல 9th சம் பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் அன்யூட்டி டியூ ஆஃப் ரூபீஸ் 1500 ஃபார் 16 இயர்ஸ் அட் 8% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ வேல்யூ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன்லாம் எடுத்து எழுதிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 8%. அதை நம்ம வேல்யூக்கு நம்பர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணும்போது 100 டிவைட் பண்ணால் 0.08 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஷனில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் அன்யூட்டி டியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் அன்யூட்டி டியூ அப்படின்னா அது தனியாக நம்மளுக்கு புக்கில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். இப்போ அதுக்குரிய ஃபார்முலானா பிஇஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ 1+i டிவைடட் பை ஐ இன்டூ 1 - 1/1+i பவர் n. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் அன்யூட்டி டியூ கொஸ்டின்ல கேட்டிருக்க கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணுற மட்டும்தான் நம்மளோட வேலை. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1500 தெரியும். இருக்கிற வேல்யூஸ் நம்ம அப்படி எப்படி எழுதிடலாம். 1+i பார்த்தீங்கன்னா 0.08 டிவைடட் பை 0.08 ஓப்பன் ப்ராக்கெட் 1 - 1/0.08 பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 16 n 16 16. ஓகே, க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை மல்டிப்ளை ஆட் பண்ணலாம் உள்ளலாம். இதை ஆட் பண்ணி இங்கே ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் இதில் செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில் மல்டிப்ளை பண்ணலாம். தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் 1.80 divided by 0.08 into 1 - 1/1.08 / 16. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வருதுன்னா, இங்கே நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணணும், டிவைட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, 1500 டிவைடட் பை 0.08 நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.8750 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இன்டூ 1.08 இன்டூ ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ நான் அப்படி எழுதிடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 1.08 / 16 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1.08 - 16 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1.8750 × 1.08 × 1 - இந்த பவர் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலில் மேலே கொண்டு போனோம். நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1.08 பவர் வந்து மைனஸ் நெகட்டிவ் ஆயிரும், -16. பார்த்தீங்கன்னா இதுக்குரிய வேல்யூ தான் நமக்கு புக்கில் இருக்குது. அப்போ 1.8750 × 1.08 × 1 - இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.2
2919 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஒன்றும் நம்ம சிம்பிளே பண்ணலாம். 1870 × 1.08 × 1 - 0.2919 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0.7708 அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 14,339 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 0.025 இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். இதை நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு கொஷனில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் அம்யூட்டி டியூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நம்மளுக்கு ருபீஸ் வேல்யூவில் கேட்டிருக்கனால நம்ம எடுத்து எழுதணும். பிஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 14,339 அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்து எழுதணும். Thank you, students.